SRM School of Film Technology, Ramapuram offers 3 years degree program in film technology. I am proud to be an alumni. Kumbakonam special parampari porukkalai vaanga the elitefactory.com il order seivom. Na varren. பிக்பாஸ்ல நிறைய பேர் மாஸ்கோட உள்ள போயிருக்காங்களாமே, அவங்களோட ஒவ்வொரு மாஸ்கா கலட்டலாமா? பிக் பாஸ் வெஸ் பேட்மேன், வாட்ச் மீ ஆன் பிஹைண்ட் இட்ஸ் டிவி. ஆனால் அனிதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, எப்பவுமே நான் சொல்வேன் அவள் வந்து நல்ல கேரக்டர். ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பெருசாக்குறது, அவர் போகும்போது வரும்போது இது பண்ணுறது, குறும்படம் போட்டு காட்டுறது சொல்லட்டுமா அப்படின்னு, எதுக்கு தேவையில்லாத அது. ஃபர்ஸ்ட் சீசனில் வந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, செகண்ட் சீசன்லையும் அப்படி தான் எல்லாருமே இரு நான் குறும்படம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது வந்து எப்போ பார் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தோம், ஏதோ சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கோ, ரெண்டு நாள் வந்து நம்மளை வந்து தப்பாக காமிச்சு, அதான் அவங்க பேசும்போது ஐயோ என்னை வந்து வெளியில் தப்பாக காமிக்க போகிறாங்க டிவியில் அப்படிங்கிற மாதிரி, அந்த பேச்சே வந்து நடையே வந்து டிவியில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது எப்படி அவங்க இயல்பாக இருக்க முடியும் வீட்டுக்குள்ளே? இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா என்ன ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரியே இருக்குமோ, நம்மளே தோண வைக்கிற விஷயங்கள் தான் இவங்க பண்ணுறதெல்லாம். அப்புறம் ரேகா மேம், ஏன்னா ரேகா மேம் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளிலாம் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சுது. சில விஷயங்கள் நடக்குதாங்க, ஏன்னா சுரேஷ் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் நடக்குது, அவங்களுக்கும் சனமுக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது. அப்போல்லாம் வந்து சப்பையாக முடிச்சிடுறாங்க. அதுதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த ரேகா இசமே தெரியும். பிஹைண்ட் வுட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்றைக்கி என் கூட நியூஸ் பிரசன்டர் ரஞ்சித் இருக்காரு. ஹாய். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் அதில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து உங்கள் துறையை சார்ந்த அனிதா சம்பத் அவங்க தான் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு அவங்கள பற்றின ஒரு பதிவு வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்தீங்க. ஆமாம். அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல நான் ரெண்டு பதிவு வெளியிட்டிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் பதிவு என்னென்னா 3 days பிஃபோர், ஐ மீன் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகி 3rd day என்ன நடக்குது, அவங்களுக்கும் சுரேஷ் சக்கரவர்த்தி சாருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் என்னென்னா அவங்க வந்து செய்தி வாசிக்கிறாங்க, ஒரு நைட்டில் எல்லாம் ஒரு ரேப்போ போயிட்டுருக்கும் போது நியூஸ் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவரை கிண்டல் பண்ணி நியூஸ் வாசிக்கிறாங்க. அது நார்மலாக நடக்கும் ஒரு வீட்டில் நடக்கும்போது. அப்புறம் அவரால் அதை ஏற்றுக்க முடியல, சுரேஷ் சாரால் ஏற்றுக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து தள்ளி போயிடுவேன், யாராவது வணக்கம் சொன்னாலே நான் தள்ளி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து அவங்க எப்படி நினச்சிட்டாங்கன்னா, நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருமே பேசினாலே எச்சரிக்கும், வணக்கம் சொன்னால் வந்து எச்சரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்னென்னா, இந்த வீட்டில் இருந்த செகண்ட் சீசனும் அதே தான். என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம், கேமரா இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், 30 கேமரா 60 கேமராவும். நம்ம வந்து இயல்பாகவே யாருமே இல்லை, எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஏதோ ஒரு கிம்மிக் என்ன பண்ணால் ப்ரொம்போவில் வருவோம், நம்ம வந்து நம்ம பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அனிதாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு என்ன இவர் வந்து என்னை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்க ட்ரிகர் பண்ணுறாரு, ஏன்னா அப்போ தான் அவர் ப்ரொமோவில் வருவார் அப்படி அந்த மாதிரி வார்த்தைலாம் வரணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இயல்பாக நீங்கள் இருக்குன்னு ஒரு 2 நாள் வேணும்னா நம்ம பயத்தோடு இருக்கலாம். இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயுமே கேமரா இருக்குது, சிசிடிவி எல்லா சேனல்ஸ்லேயும் இருக்குது, எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அங்கே வந்து சேனல் எம்டி ஆர் ஓனர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, யாரோ கூடி நின்று பேசக்கூடாது அப்படின்வாங்க. இருந்தாலும் நம்மளே அறியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அது என்னென்னா இயல்புத்தன்மை, நம்ம அந்த இயல்புத்தன்மை அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. என்னென்னா நம்ம இது பண்ணால் இது ப்ரொமோவில் வரும், நம்ம இது இவரை கிண்டல் பண்ணால் இது வரும், இது பண்ணால் மீம் போடுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து வெளியில் அவுட் வர அந்த 1 hour விஷயத்தை தான் எல்லாமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தது. என்னென்னா அதனால தான் நான் போட்டிருந்தேன், என்னென்னா சில பேர் வந்து அப்பட்டமாக நடிக்கிறாங்க, சில பேர் மட்டும் கொஞ்சம் இயல்பாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3rd season பார்த்தீங்கன்னா வனிதாக்கான வந்து கொஞ்சம் இயல்பாகவே இருந்தாங்க, அவங்க அப்படி தான் அப்படிங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது, ஐயோ ஒரு பயமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அது காண்டாயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பதிவு போட்டேன், சில பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் 4th day என்ன ஆகுது, எல்லாரோட வாழ்க்கை வரலாறு கடந்து வந்த பாதையை பற்றி பேசும்போது அனிதாவோட லைன் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க சில விஷயங்கள், எங்கள் அம்மா வந்து கருப்பாக இருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, எங்கேயுமே வெளியே வர மாட்டாங்க, ஒரு நகை கூட போட மாட்டாங்க, போட்டால் வந்து அவங்க கலர் இன்னும் அப்ரப்டாக தெரியும் வெளியில். அது எங்கள் அம்மா வந்து நிஷாக்காவை பார்த்து கற்றுக்கணும், எங்கள் நிஷாக்காவை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு, எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டார், நான் டியூஷன் சொல்லிக் கொடுப்பேன், இவ்வளோ தூரம் நடந்து வருவேன், இதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி பரிச்சயமான கதை. ஏன்னா நான் அனிதா அந்த கதைக்கு நான் வரேன். இப்போது அனிதா வந்து எப்படின்னா பாலிமர் நியூஸில் வந்து ஒரு 6 to 7 months ஒர்க் பண்ணாங்க. எப்படின்னா நான் வந்து நியூஸ் வாசிட்டுருக்கேன், அவங்க வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷர் அவங்க. அப்போ வந்து பிசிஆர் ரூமில் வந்து உட்காந்து என்னோடய நியூஸ் வாட்ச் பண்ண வைக்கிறாங்க, வாட்ச் பண்ண வச்சுட்டு அப்புறம் 2 நியூஸ் ரெடர்ஸ் நியூஸ் வாட்ச் பண்ண வச்சுட்டு சொல்கிறாங்க புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குப்பா அனிதான்னு பேர்,
கொஞ்சம் எதனா வார்த்தைன்னா சொல்லிக்கொடு, மீன் நியூஸ்லாம் கொஞ்சம் சொல்லிக்கொடு அப்படின்னு. அப்புறம் நான் மேலே போயிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் ரூம்லாம் இருக்கும், அங்கே வந்து சில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும், சேனலுக்குன்னு சில ப்ரொனவுன்சேஷன்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன். இந்த சேனலுக்கு இந்த மாதிரி டிக்ஷனில் தான் படிக்கணும், இந்த ஸ்டைலில் தான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பேன். அது என்னென்னா அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆஹா அனிதா இவ்வளோ பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு. அது வந்து நான் வளர்த்த இந்த சென்ஸ் ஒரு ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி அந்த மாதிரி. அப்போ என்னென்ன எங்களுக்குள்ளே பயங்கர லூட்டி நிறைய நடக்கும். மேக்கப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது கமெண்ட் அடிப்பேன், அவன் வந்து பயங்கரமாக கமெண்ட் அடிப்பாள். ஆனால் வந்து துரு 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 துருன்னே இருக்கும் எப்போவுமே, யாரை பார்த்தாலும் நல்லா ஜாலியாக பேசிடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காது, அவங்ககிட்டே பேசிடும், என்ன நான் எதாவது தப்புனா என்கிட்டயே எதிர்த்து பேசிடும், அந்த மாதிரிலாம் சில சின்ன சின்ன சண்டைலாம் நடக்கும். அதை வச்சு தான் சொன்னேன், அவங்க அந்த அனிதா சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என்கிட்ட சொன்ன கதை தான். அதாவது கதை இந்த சென்ஸ் அது உண்மை, ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிச்சாலும் அவங்க அம்மா சம்பாதிக்கிறனாலும் இவ தான் நிறைய சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு இது பண்ணிட்டு இருந்தா. பிரதர்ன்னு சொன்னால் அது தம்பி அண்ணனா தெரியல, தம்பின்னு நான் இந்த இது பார்த்தா தெரியும் தம்பின்னு. ஆனால் சேனலில் என்கிட்ட சொல்லும்போது பிரதர், எனக்கு ஒரு பிரதர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது எனக்கு வந்து அவளுக்குள்ள ஒரு சோகமும் தெரிஞ்சுது, அந்த நாட்டினஸ் எல்லாமே தெரிஞ்சு, ஒரு ஓப்பன் டைப்பான பொண்ணு தான் அது. அதனால தான் செகண்ட் பதிவை நான் வந்து என்ன பண்ணேன், அதை பார்த்துட்டு இந்த மாதிரி அனிதா சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் வந்து சில இடங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்க, அது எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்ததா அப்படின்னு தெரில, அதுக்காக தான் அந்த பதிவு போட்டது. ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து மோர் ஆஃப் அவங்க உள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. 100% அவங்க அப்படி தான் இருக்காங்களா, இல்லை சில இடங்களில் வந்து அந்த ஓவர் ஆக்டிங்கோ இல்லை இது வந்து நம்ம பண்ணால் எல்லாருமே எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவள் அடிக்கடி அழுகிற டைப்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, அடிக்கடியெலாம் அழுவ மாட்டான். அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப ஜாலியாக எப்போ பாரு துருத்துருன்னு பேசிக்கிட்டு இருக்க பொண்ணு. இது வந்து எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தோம், ஏதோ சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கோ, ரெண்டு நாள் வந்து நம்மளை வந்து தப்பாக காமிச்சிரு, அதான் அவங்க பேசும்போது ஐயோ என்னை வந்து வெளியில் தப்பாக காமிக்க போகிறாங்க டிவியில் அப்படிங்கிற மாதிரி, அந்த பேச்சே வந்து நடையே வந்து டிவியில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது எப்படி அவங்க இயல்பாக இருக்க முடியும் வீட்டுக்குள்ளே இருந்து இயல்பாக இருக்கணும், ஒரு சந்தோஷம் துக்கம் சோகம் இந்த கோபம் எல்லாத்தையும் காட்டக்கூடிய விஷயம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் எமோஷன் மட்டுமே காமிச்சிட்டு நான் வந்து அந்த சிம்பதி கிரியேட் பண்ணி வெளியில் என்னை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணிட போகிறாங்க, என்னை வந்து அவர் ட்ரிகர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது என்னமோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி. இப்போ வெளியில் நிறைய பேர் ஸ்கிரிப்டட்னு சொல்லுவாங்க, பிக் பாஸே ஸ்கிரிப்டட்னுங்க, ஆனால் நான் வந்து அது ஸ்கிரிப்டடே கிடையாது, அது இயல்பாக இருக்கிற விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா என்ன ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரியே இருக்குமோ, நம்மளே தோண வைக்கிற விஷயங்கள் தான் இவங்க பண்ணுறதெல்லாம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் என்னமோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இதை பெருசாக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஊதி பெருசாக்கிட்டாங்க சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யார் பெருசாக்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனிதா, ஆப்வியஸாக அனிதா தான். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆனால் அனிதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எப்போவுமே நான் சொல்வேன், அவள் வந்து நல்ல கேரக்டர். ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பெருசாக்குறது, அவர் போகும்போது வரும்போது இது பண்ணுறது. அவங்க சுரேஷ் சாரும் இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா, நான் அந்த கிச்சன் டீம்லேயே இருக்க மாட்டேன், சனம் நீங்கள் இருந்தால் பரவாயில்ல, இந்த மேடம் தான் இருக்க மாட்டேன், அது அந்த தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே நீ விட்டா நான், விடா கண்டனுக்கு கொடா கண்டன்ற மாதிரி, நீ விட்டா நான் விட்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தான். அனிதாவோட ஒரு கேரக்டர் இது வந்து அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே சர்வைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு கேரக்டர் இதை கண்டிப்பாக அவங்க இது வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னா? அது சர்வை பண்ண முடியாதுன்றது தான் இந்த ஷார்ட் டெம்பர். சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இன்னும் இந்த கெமிக்ஸ் இந்த ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக யதார்த்தமாக இருந்தாலும் அவங்க ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்காங்க. அந்த யதார்த்தத்தையோடு அப்படியே இருந்தாங்கன்னா கரெக்ட். இப்போ இவங்க அரந்தாங்கி நிஷாக்கா வந்து ரொம்ப யதார்த்தமாக, அவங்க மேக்கப் கூட போடுறதில்ல, ரொம்ப நார்மலாக இருக்காங்க, தலையை வச்சு போட்டுட்டு அவங்க என்கிட்டலாம் பேசும்போது தங்கம் எப்படி இருக்க நல்லா ஜாலியாக பேசுவாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்காங்க ஷிவ், அவங்க அப்படி தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமே இல்லை. அந்த மேக்கப் இதுக்காக நடிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி இயல்பாக இருங்கன்னு தான் சொல்கிறேன், அனிதா மட்டுமில்லை எல்லாருமே இயல்பாக இருந்தால் தான் கொஞ்சம் அது பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க, நம்ம சண்டை போட்டால் இல்லை ஏதாவது காமெடி பண்ணால் தான் அப்படிலாம் இல்லை, இயல்பாக இருந்தாலே போதும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த கமல் சார் வந்து இந்த வீக் எபிசோடில் வந்து சொல்லியிருந்தாரு இதை விட்டுருங்க அப்படின்னதும் அனிதா போயிட்டு பேட்சப் பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா இல்லை தொடர வாய்ப்பு இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு இது தொடரலாம், இது வந்து அப்படியே டக்குன்னு, ஏன்னா இது வந்து ஸ்டாப் ஆகணும்னா இந்த செகண்ட் டேவே ஸ்டாப் ஆகிடணும், அது வந்து ஊதி ஊதி பெருசாக்கி தேர்ட் டே ஃபோர்த் டேன்னு. இது ஒருவேளை வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு விதத்தில் கூட வரலாம், டாஸ்க்னு ஒன்று கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து டாஸ்க் கொடுப்பாங்க, ஸோ அதில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுரேஷ் சார் வந்து இப்போது ஒரு மாதிரி யார் கூடயுமே வந்து ஒரு செட் ஆகாத மாதிரியே போகிறாரு, லைக் அவர் தனியாக இருக்காரு, எல்லாரோடையும் நல்லா பேசுகிறாரு எல்லாமே ஓகே, பட் அவர் கூட யார் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியல, அந்த மாதிரி தான் ஒரு இது போயிருக்கு. நேற்று வந்து ரியோ அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருந்தது. ஸோ அடுத்ததாக சுரேஷ் சாருக்கும் யாருக்கும் பயங்கரமாக சண்டை வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
எனக்கு சுரேஷ் சாருக்கும் இப்போ அனிதா சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேகா மேம், ஏன்னா ரேகா மேம் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளிலாம் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சுது. இதுதான் நான் சொல்கிறேன் நான் அந்த அந்த குக் வித் கோமாளியில் இந்த அந்த ஷூட்டிங் ஷூட்லலாம் வந்து மெயின் எபிசோடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவலாம் படுவாங்க. இந்த சிவாங்கியாக இருக்கட்டும், இன்னும் அந்த நிறைய பேர்லாம் கோவலாம் பட்டு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து கோவத்தையே காணோம். ஒருவேளை நம்மளுக்கு ஒரே நினைக்கலாம், அந்த அங்கே சண்டை நம்ம நீனா சண்டையை எதிர்பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு கூட என்ன எல்லாரும் கேட்கலாம். நீ சண்டை மட்டும் எதிர்பார்க்குறே அப்படி இல்லை, சில விஷயங்கள் நடக்குது அங்கே. ஏன்னா சுரேஷ் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் நடக்குது, அவங்களுக்கும் சனமுக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. அப்போலாம் வந்து சப்பையாக முடிச்சிடுறாங்க. இது வந்து இது ரேகாவே கிடையாது. அதான் சொல்கிறேன், இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ரேகா ரேகாயிசமே தெரியும். ஓரளவுக்கு யார் வந்து ஃபேராக இருக்காங்க, யார் வந்து நடிக்காமல் அவங்க அவங்களா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுறாங்கன்னா யார் பேர்லாம் எடுப்பீங்க? இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க தான் நினைக்கிறேன். ஆரி வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். அறந்தாங்க நிஷா, ரியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹானஸ்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும். இவர் சுரேஷ் சாரோ கொஞ்சம் இயல்பாகவே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு ரொம்ப கோவம் வரும்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் நான் வெளியில் கொஞ்சம் விசாரித்தேன் அவரை பற்றி. அப்போ தான் சொன்னாங்க அவர் கொஞ்சம் கோவப்படுவார், கோவப்படுற மென்டாலிட்டி உள்ள மனுஷன் அவர் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யார் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, அப்போ ஒதுங்கே இருந்துடலாம், இது அந்த மாதிரி ஒரு சேஃப் ப்ளே. இப்போதைக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த ஒன் வீக்கில் பார்த்தோன்னா சிவானி, ஆஜித் அண்ட் கேப்ரேலா ப்ளே பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. நீங்கள்லாம் இந்த ஆர்டரில் இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை. சிவானியாவது எங்கே ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கண் பார்வைக்கு தெரியல. ஆஜித் அண்ட் கேப்ரேலா வந்து ஒன்றுமே தெரியல, என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னே தெரியல. ஒரு கூட்டத்தோடு கும்பலாக நிற்கிற மாதிரியே இருக்குது. போக போக அதான் சொன்னேன், இந்த டாஸ்க் வரும்பொழுது தான் அவங்களோட சுய ரூபமே தெரிய வரும். அந்த ஹார்ட் கொடுக்கறது, ஹார்ட் பிரேக் கொடுக்கறது ஏற்கனவே வந்து வந்த புதுசுலேயே நடந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து அது கமல் சார் வந்து அந்த ஒரு விஷயத்தை நிகழ்த்துறாரு. இதனாலையும் ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு ரிஃப்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட் கொடுப்பீங்க, யாருக்கெல்லாம் ஹார்ட் பிரேக் கொடுப்பீங்க? ஹார்ட் நான் கொடுக்குறது அறந்தாங்க நிஷாக்கு தான் கொடுப்பேன். அறந்தாங்க நிஷாக்கு அப்புறம் அனிதாக்கு கொடுப்பேன் ஹார்ட்டு. இவருக்கும் கொடுப்பேன். மூணு பேருக்கு கொடுக்கணும்னா, ஹார்ட் கொடுக்கணும்னா சுரேஷ் சார், அறந்தாங்க நிஷா, அனிதா கொடுப்பேன். ஏன்னா அனிதா அறந்தாங்க நிஷா வந்து ரொம்ப இயல்பாக இருக்காங்க. அனிதா வந்து இயல்பாக தான் இருக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த மைண்டு வந்துகிட்டே போயிட்டே இருக்குது. நம்மளை டிவியில் காட்டுறாங்க, நம்மளை போர்ட்ரே பண்ணுறாங்க, நம்மளை நம்ம ப்ரொமோவில் வரணும், அவர் ப்ரொமோவில் வரணும், அதை அந்த டிவியில் காட்டணுன்றதுக்காகவே பண்ணுறாங்க. இவரும் அதே மாதிரி தான், இவர் கொஞ்சம் இயல்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குன்றனால இவங்களுக்கு ஹார்ட்டு. ஹார்ட் பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருங்க அப்படின்றதுக்காக ஆஜித், கேப்ரேலா, அப்புறம் சனம். ஆமாம், சனம் வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் உள்ளே வராங்க. ஆஹா என்ன இது, டிவியில் வந்து அனிதாவை மட்டும் காட்டிடுவாங்களோ, நம்மளும் வரணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த பத பதப்பில் கூட வந்திருக்கலாம் நேற்று முந்தநேற்று. என்ன ஒரு விஷயம் வந்து கண்டெஸ்டன்ஸ்க்கு பேக் ஃபயர் ஆகிடும் நினைக்கிறீங்க? அது அவங்க ஓப்பனாக பேசுகிறன்ற பேச்சில் இந்த சென்ஸ் ஏதாவது பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டோம்னா நம்ம பேர் கெட்டுருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு தாட் பேக் ஃபயர் ஆகும். ஆமாம், தாட் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து அது கிடையவே கிடையாது. காயத்ரி ரகுராம், ஓவியா, ஜூலியெலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்மலாம் அந்த நைன் தேர்ட்டி தெரியல ஏதோ ஒன்று, அந்த டைமுக்கு நான் போயிட்டு டக்குன்னு உட்காந்துருவேன் வீட்டில், எந்த ஒர்க்கும் பார்க்கவே மாட்டேன். ஒருவேளை அது மிஸ் ஆகிடுச்சுன்னா 11:00 ரிப்பீட்டு. நம்மளை வந்து அதான் இந்த குறும்படன்ற வார்த்தைலாம், குறும்படம் போட்டு காட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு, எதுக்கு தேவையில்லாத அது. குறும்படன்றத ஃபஸ்ட்டு சீசனில் வந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. செகண்ட் சீசன்லேயும் அப்படி தான் எல்லாருமே, இது இரு நான் குறும்படம் போட்டு காட்டுறேன் உனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஸோ இந்த முறை அது தொடர்ந்துட்டுருக்கு, அதெல்லாம் நிறுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன் லாஸ்ட் திங், அனிதாவை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஜெயிக்கணும் தான் நீங்கள் நினச்சி. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது அதை நானே சொல்லக்கூடாது, ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா நானும் கொஞ்சம் குறைச்சிட்ருக்கேன். அந்த கோபம் வர நேரத்தில் வந்து இப்போ கமல் சார் சொன்னார் பாருங்கள், 10 எண்ணுங்க, 5 நீ எண் அப்படிங்கிற மாதிரி அந்த கையை அப்படி கம்மடு விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக, இல்லைனா அந்த இடத்து விட்டு நம்ம நவுந்து போயிடணும். நவுந்து போயிட்டாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக, நான் கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான், ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் உள்ளே வெளியில் எங்கேயா போயிட்டு வந்துட்டாலே அந்த இது மறந்துடும், கொஞ்சம் சாந்தி ஆகிடும். ஸோ அந்த இது நீங்கள் ஷார்ட் டெம்பர் அண்ட் இன்னொன்று எமோஷன் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எமோஷன் வந்து எல்லாருமே தான் ஆவாங்க, எமோஷன் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரெண்டுமே ரொம்ப அழகான ஒரு கப்பல். ஏன்னா புருஷன் வந்து பொன்னாட்டி விட்டு கொடுக்க மாட்டார், பொன்னாட்டி வந்து புருஷன், அந்த மாதிரி ஒரு கப்பல் தான், அப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கப்பல் ரெண்டு பேருமே, அந்த கப்பல் வந்து இன்னும் நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா இந்த கோபம் இந்த தாபங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாலே சூப்பராக இருக்கலாம். இன்னொரு ஒரு பரபரப்பான விஷயம் ட்விட்டரில் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அனிதா அவங்களுடைய கணவருக்கும் கொரியோகிராஃபர் சதீஷ்க்கு இடையில ஒரு கோல்டு வார் மாதிரி ஒன்று போகுது. இவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, அது மறுத்து அவர் கருத்து இப்படி மாற்றி மாற்றி சதீஷ் போட்ட பதிவும் பார்த்தேன் நான் இந்த ட்விட்டரில். அதாவது வெளியில் ஒருத்தர் வந்து நீங்கள் சோகமாக சொல்கிற கதை வந்து உங்களுக்கு வேணால் சோகமாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் சோகமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உள்ள ஒருத்தர் சோகமாக அதுக்கு வெளியில் ஒருத்தர் ரிப்ளை சோகமாக கொடுக்குறது பார்க்க இப்போ சாமி தாங்க முடியல, பிபி டப்ளெட் இருந்தால் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். அதாவது நீங்கள் உங்கள் சோக கதையை சொல்லுங்கள், அதை நாங்களும் அழுவும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அது எப்படின்னு தெரில. ஒருவேளை வந்து பொதுவாகவே வந்து யாராவது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்களே அந்த கதை தங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அழுவாங்க. அந்த அது நம்ம இப்போ அனிதாணி சொன்ன மாதிரி தான், என்ன மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அனிதா மாதிரியே ஒரு 100 பேர் 1000 பேர்லாம் இருப்பாங்க. இப்போ சுரேஷ் சார் மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அழுதுருப்பாங்களே தவிர்த்து எல்லாருமே ஒட்டு மொத்தம் அழுதுருப்பாங்களா அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குமான்னு தெரில. எனக்கு என்னென்னா இப்போ பாலா எல்லாருமே ரியோலாம் போய் கட்டி பிடிச்சாப்ல பாலா பேசும் பாலாஜி முருகதாஸ் பேசும்போது. ஆனால் எனக்கு வந்து அது டச்சிங்காக இல்லை, எனக்கு தோணலை அது. எனக்கு என்னமோ அது அது அதுதான் சொல்கிறேன், சில பேருக்கு மட்டும் அது டச்சிங்காக இருக்குது, போய் எமோஷனலாக அட்டாச்மெண்ட் ஆகிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப இதுவாக இல்லை. அறந்தாங்க நிஷா சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக, எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, நான் நார்மலாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா எவன் வந்து அசிங்கத்திலேயே அசிங்கப்பட்டுப்பட்டு வெற்றி பெறவன் தான் நல்லா வளர்ந்துருக்கான் அப்படின்னு அது ரொம்ப உண்மை அது. ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த நியூஸ் ரீடர்ன்ற 7 வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு சேனல்லே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது சன் டிவியில். ஸோ அந்த கஷ்டத்தை நான் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொரியோகிராஃபர் சதீஷ் நீங்கள் சொன்னது போட்டிருந்தார், அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்து அனிதா சம்பத்தா அவங்களுடைய ஆமாம் அவர் போட்டிருந்தார். அதாவது பசின்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும், அந்த கோரியோகிராஃபர்னால் டான்ஸ் ஆடலாம் ஆனதில் ஆடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து என்னென்னா இது என்னோடய கருத்து இதுதான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒருத்தருக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி லெவலில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. பிக்பாஸோட தீவிரமான ஒரு ரசிகராக இங்கே வந்து பேசினதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது கன்னியாகுமரி மீன் குழம்பு. ஏன் மெட்ராஸ்லலாம் வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? செம. SRM School of Film Technology, Ramapuram offers 3-year degree program in film technology. I am proud to be an alumni. Kumbakonam special parampari porukkalai vaanga the elitefactory.com il order seivom.